வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களி சிவாஜி கணேசனுடன் நான் எனும் இப்பதிவை நமக்கு அளிப்பவர் மரவன் புலவு கா சச்சிதானந்தன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் திரைப்படங்களில் நடித்தாரா அல்ல அல்ல எந்த திரைப்படத்திலும் அந்த நாயகனாகவே மாறிவிடுவார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவனாக இருந்த காலங்களில் அவர் நாயகனாக நடித்த திரைப்படங்கள் யாழ்ப்பாணத்தில் ஓடின 1958 என்று நினைவு தங்கமலை ரகசியம் என்ற திரைப்படத்தை பார்த்து வந்த என் உடன் வகுப்பு மாணவர் சுதுமலை வாசி நா சண்முகரத்தினம் இப்பொழுது அவர் நார்வேயில் வேளாண் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் வகுப்பு முடிந்து வீடு செல்லும் வழியில் ஓட்டுமடம் என்ற சந்திப்பில் நின்றவாறு கதையை கூறினார் காட்சிகளை விளக்கினார் பாடல்களின் சுவையை கூறினார் சிவாஜி கணேசனின் நடிப்பாற்றலை வியந்தார் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எழுதிய அமுதை பொழியும் நிலவே பாடலின் வரிகளை கூறி வியந்தார் சிவாஜி கணேசனின் நடிப்பு கூறுகளை ஆற்றலை எனக்கு விளக்கமாக முதலில் கூறியவர் சண்முக சுந்தரம் அதுவரை சிவாஜி கணேசனின் திரைப்படங்களை கேள்வியுற்றுள்ளேன் ஆனால் பார்த்ததில்லை பராசக்தி திரைப்பட வரிகளில் சில எனக்கு மனப்பாடமாக இருந்தாலும் நான் அத்திரைப்படத்தை பார்க்கவே இல்லை சென்னை வந்தபின் 1959 சிவாஜி கணேசனை கட்டபொம்மனாக பார்த்தேன் கேட்டி திரையரங்கில் பார்த்து மெய் சிலிர்த்தேன் பின்னர் பாசமலரின் அண்ணனாக பார்த்தேன் அக்கால தெருவில் வைத்திருக்கும் விளம்பர தட்டிகளில் சிவாஜி கணேசனின் படத்தின் மீது சாணிகள் எரிந்திருப்பார்கள் சுவரொட்டிகள் கிழிந்திருக்கும் விடுதியில் என் அறைக்கு பக்கத்து நண்பர் கேசவன் மாற்று முகாம் நடிகரின் ரசிகர் சிவாஜி கணேசனை தாழ்த்தி பேசுவார் இந்த நிகழ்வுகள் சிவாஜி கணேசன் மீது எனக்கு இரக்கத்தை தந்தன சண்முக சுந்தரத்தின் அறிமுகம் கட்டபொம்மனின் வீரவுரை காட்சிகள் பாசமலர் தந்த அழுகை யாவும் என்னை சிவாஜி கணேசன் மீது ஈர்ப்பை தந்தன சென்னையில் என் உடன் படிக்கும் மாணவர் கோடம்பாக்கத்தில் உள்ளவர் செல்வந்தர் திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் பார்த்து வருவார் அவர் 1960 பச்சையப்பன் கல்லூரி அறிவியல் இளவன் முதலாண்டு மாணவன் விலங்கியல் முதன்மை பாடம் வேதியியல் இரண்டாவது பாடம் அங்கு துரைசாமி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது ஒரு நாள் பச்சையப்பன் கல்லூரி விடுதிக்கு வந்தார் வேதியியல் பேராசிரியரின் அறிமுகம் கேட்டார் தான் திரைப்படத்துறையில் இருப்பதாகவும் இயக்குனர் பீம்சிங்கிற்கு உதவி இயக்குநராக பணிபுரிவதாகவும் ஆய்வுக்கூடம் அமைத்து தர வேதியியல் பேராசிரியர் ஒருவரின் உதவி தேவை எனவும் கூறினார் பேராசிரியர் ராமாராவ் எனக்கு ஆசிரியர் அவரிடம் சென்றேன் துரைசாமியாரின் வேண்டுகோளை முன்வைத்தேன் சினிமாக்காரர்களிடம் போகாதே பாடங்களை படி என என்னை விரட்டினார் ஆனால் துரைசாமியார் மீண்டும் வந்தார் ராமாராவ் அவர்களிடம் மீண்டும் போனேன் விடமாட்டேங்கிறையே பணம் தருவார்களா எனக் கேட்டார் இருவரிடமும் தொடர்ந்து பேசி ஊதியம் போக்குவரத்து ஆய்வுக்கூட பொருள் செலவு பற்றிய உடன்பாட்டுக்கு இருவரையும் இணக்கினேன் நீயும் என்னோடு இருக்க வேண்டும் எனக்கு ராமாராவின் ஆணை இது முதல் நாள் பீம்சிங்காரிடம் ராமாராவ் அவர்களையும் என்னையும் அழைத்து போனார் காட்சியை விளக்கினார் இயக்குனர் ஆய்வுக்கூடம் அது ஆராய்ச்சிக்கான காட்சிகள் ஒரு காட்சியில் புகை கக்கும் நிகழ்வு ஆய்வாளருக்கு கண் போகுமாறு விடுத்து புகை கக்கும் நிகழ்வு ராமாராவ் அவர்களும் துரைசாமியாரும் நானுமாக பொருள்கள் வாங்கினோம் ஆய்வுக்கூட அமைப்பை இயக்குநரிடம் கூறி வந்தோம் படப்பிடிப்பு நாள் வந்தது முதல் நாளே ஆய்வுக்கூடத்தை ஒழுங்கு செய்து வந்தோம் காலை போனோம் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி சௌகார் ஜானகி வந்திருந்தனர் அவர்கள் தனியாக இருந்தனர் நாம் இருவரும் தொலைவில் இருந்தோம் ராமாராவ் சொல்லி கொடுக்க பீம்சிங்கும் துரைசாமியாரும் உள்வாங்கி நடிகர்களுக்கு விளக்கினர் படப்பிடிப்பு காலம் 4 அல்லது 5 நாட்கள் தொடர்ச்சியாக புகை கக்கும் காட்சிக்காக ஒரு முழு நாளும் இருந்தோம் ஒரே ஒரு நாள் சிவாஜி கணேசனுடன் பேசினேன் காலேஜா என்ன படிக்கிறாய் எனக் கேட்டார் சொன்னேன் எந்த ஊர் என்றார் யாழ்ப்பாணம் என்றேன் ஓ சிலோனா எனக்கு பிடிக்காது அங்கே நம்மாள்களுக்கு மரியாதை இல்லை அடிக்கிறார்கள் என்றார் அவரது அடித்தொண்டை குரலும் புகைப்பிடித்தவாறே பேசிய பாங்கும் என் நினைவில் நீங்காதன
பேராசிரியர் ராமாராவும் நானும் பாலும் பழமும் திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சிக்கு போய் வந்தோம். பின்னர் நண்பர்களுடன் சென்று திரைப்படத்தை 2 அல்லது 3 முறை பார்த்திருப்பேன். 1962 மீண்டும் துரைசாமியார் கோரிக்கை ஒன்றுடன் வந்திருந்தார். 10 மாணவர்கள் வரை வேண்டும். பட்டமளிப்பு விழா படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வேண்டும். படத்தின் பெயர் பாரத். கீழ்ப்பாக்கம் நியூட்டோன் அரங்கத்தில் படப்பிடிப்பு. என் நண்பர்களுக்கு கொண்டாட்டம். ஒரு நாள் மதியம் 2 மணி படப்பிடிப்புக்கு வண்டியில் அழைத்துச் சென்றனர். அனைவரும் கைவளார் அறை சென்றோம். அரிதாரம் முகமெங்கும் பூசினோம். ஆங்கிலோடையான கோட்டும் சூட்டும் தந்தனர். அணிந்தோம். பெரிய மண்டபம், பட்டமளிப்பு விழாவுக்கான மேடை அலங்காரங்கள். துரைசாமியார் எங்களுக்கு அறிவுறுத்தினார். எங்கு உட்காருதல் போன்ற காட்சி விளக்கங்கள் தந்தார். மண்டபத்துக்கு மறுபக்கத்தில் நாட்காலிகள். வரிசையாக பலர் இருந்தனர். சிவாஜி கணேசன், பத்மினி, சாவித்ரி, நம்பியார் என பலரை கண்டோம். என் நண்பர்களும் நானும் நெருங்கிச் சென்று பார்த்தோம். படப்பிடிப்பு முறைகள் எம் போன்ற புதியவர்களுக்கு களைப்பை தரும். மீட்டும் மீட்டும் ஒரே நடைமுறை. 12 மணி வரை படப்பிடிப்பு. உணவு தேநீர் யாவுக்கும் குறைவில்லை. படப்பிடிப்பு முடிந்ததும் சிவாஜி கணேசன் உள்ளிட்டோர் புறப்பட்டனர். பின்னர் நாம் உடைகளை மாற்றினோம். விடுதிக்கு வண்டியில் அனுப்பினர். 1960 சிவாஜி கணேசனுக்காக காட்சி அமைப்பில் ஒரு அணிலாக இருந்தேன். 1962 அவர் பங்கு பற்றிய காட்சியில் நானும் இருந்தேன். ஆனால் பாரத் படப்பிடிப்பு தொடரவில்லை எனவும் திரைப்படம் வெளிவராது எனவும் துரைசாமி அவர்கள் பின்னர் என்னிடம் கூறினார். சிவாஜி கணேசன் நினைவுகள் இன்றும் என் மனதில் அலைமோதிக்கொண்டிருக்கின்றன. அந்த நினைவலைகளில் ஒன்றைத்தான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.